அன்பு நெஞ்சங்களே, இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க, நலமா இருப்பீங்கன்னு நம்புற நேயர்களே. சரி, இன்றைய நம்முடைய காணொலியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு இரண்டு பேரை நாம் முழுமையாக தீவிரமாக திறனாய்வு செய்ய போகிறோம். அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அப்படின்னு வரலாறு, புவியியல், ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பார்த்து பலவற்றையும் ஒப்பீடு செய்து இருவரையும் நம்ம முழுமையாக திறனாய்வு செய்ய போகிறோம். யார் அந்த ரெண்டு பேர்? ஆர்வம் இருக்கு இல்லையா? மறைந்த முன்னாள் முதல்வர்களான கலைஞர் மு கருணாநிதி, செல்வி ஜே ஜெயலலிதா. இவர்கள் இல்லாத இந்த சமகாலத்தில் 2021 முதல்வர் அரியணையில் அமர்ந்தே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தீயாக வளம் வந்துட்டுருக்காங்க. தங்களுடைய தலைமைத்துவத்தையும் நிரூபித்தே தீரணும் அப்படின்னு பல்வேறு ஸ்கெட்சுகளையும் போட்டு, புது புது டிசைன் டிசைனாக ஸ்கெட்சுகளும் போட்டு தங்களுடைய பணிகளையும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. புரிஞ்சிருப்பீங்க யார் அந்த இருவர் அப்படின்னு. இந்த இருவர் தான் அவர்கள். அவர்கள் குறித்த முழுமையான திறனாய்வு தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே.த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடியை சுற்றி இருக்கிற பகுதியில் வெள்ளம் வந்து பிரசித்த பெற்றதுங்க. அதனால் ஒரு சாதாரணமான வெள்ள வியாபாரியாக தான் தன்னுடைய பயணத்தையே தொடங்குறாரு நம்முடைய எடப்பாடி அவர்கள். அப்புறம் அங்கேருந்து அப்படியே அரசியல் ஆசையும் துளிர் விடுது. அப்போ இந்த பகுதியில் யார்பா செல்வாக்கா இருக்காங்க அப்படின்னு யோசித்தா, மிகப்பெரிய அளவில் செல்வாக்கோடு இருக்கார் செங்கோட்டையன் அமைச்சர். உடனே அவரை போய் பார்க்குறாரு. அவர் மூலமாக அதிமுகவில் ஐக்கியமாகிறாரு. அதே 1974 கோனேரிப்பட்டி அந்த பகுதியில் வட்டச் செயலாளர், கிளை செயலாளராக தன்னுடைய பயணத்தையும் தொடங்குறாரு இபிஎஸ். சொந்த சமுதாயத்துக்காரரு அப்படிங்கிற பாசத்தில் இபிஎஸ்ஐ இந்த பக்கம் அதிமுக பக்கம் கொண்டு வராங்கன்னா, அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா சொந்த ரத்த பந்த பாசம், வாரிசு அரசியல் தாங்க. கலைஞர் மு கருணாநிதியுடைய மகனாக இருக்கார் மு க ஸ்டாலின். அப்படிதான் 1966 தன்னுடைய 14வது வயது தொடக்கத்தில் திமுக இளைஞர் குழு அப்படின்னு ஒன்று தொடங்கி தன்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்குறாரு மு க ஸ்டாலின். அப்புறம் 1971 திமுகவுக்காக முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலுக்கான தீவிர பரப்புரையை மேற்கொள்கிறாரு. அப்புறம் 1974 திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் ஆகிறாரு. அப்புறம் இறுதியாக 1983 திமுகவுடைய மாநில இளைஞரணி செயலாளராகவும் உருமாறுறாரு மு க ஸ்டாலின். சரி, இங்கே அப்படியே எடப்பாடி பக்கம் நம்ம திரும்பினோம்னா, அவர் 1990 வாக்கில் அங்கே சேலம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கார். அதன் பிறகுதான் அப்போ இருந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவங்க, ஒரு வன்னியர் சமூகத்தில் டிஎம்எஸ் இங்கே வலுவாக இருக்கார், கவுண்டர் சமூகத்துலேயும் ஒரு வலுவானவங்க வேணும் அப்படின்னு கேட்க, அந்த நேரத்தில் தான் 1991 சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் மாறுறாரு எடப்பாடி. பிறகு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2006 அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் தன் அப்படியே உருமாத்திக்கிறாரு, வளர்றாரு எடப்பாடி க பழனிசாமி. சரி, எப்படி ரெண்டு பேரும் படிப்படியாக வளர்ந்தாங்கன்னு பார்த்தோம். இங்கேருந்து அப்படியே இரண்டு பேருடைய முதல் தேர்தல் அதை நம்ம பார்க்கலாங்க. 1984 1000 விளக்கு தொகுதியில் முதல் முறையாக களமிறங்குற மு க ஸ்டாலின் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே தோல்வியை சந்திக்கிறாரு. ஆனால் இங்கே இவருக்கு அப்படி கிடையாது. 1989 எடப்பாடியில் ஜா அணி ஜே அணின்னு பிரிஞ்சிருந்தப்ப, ஜே அணி சார்பாக சேவல் சின்னத்தில் போட்டிட்டு தன்னுடைய ஃபர்ஸ்ட் தேர்தலிலேயே வெற்றியும் அடைகிறாரு எடப்பாடி க பழனிசாமி. ஓ, அப்படிதான் வெள்ள வியாபாரி பழனிசாமிங்கிற பெயர் அங்கிருந்து தான் அப்படியே எடப்பாடி க பழனிசாமி அப்படின்னு உருமாற தொடங்கியிருக்குமோ. சரி, நம்ம இங்கிருந்து அப்படியே அவங்க எத்தனை முறை எம்எல்ஏ ஆகியிருக்காங்க அப்படின்னு அதையும் பார்த்துடலாம். மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 8 போட்டியிட்டு 6 எம்எல்ஏ ஆகியிருக்காருங்க. ஆனால் எடப்பாடி க பழனிசாமி அவரோ 6 போட்டியிட்டு 4 எம்எல்ஏ ஆகியிருக்காரு. சரி, நம்ம இங்கிருந்து அப்படியே எம்பி தேர்தல் பக்கம் போவோம். ஏன்னா எங்களுடைய இபிஎஸ் 3 எம்பி தேர்தலில் போட்டிட்டு 1 ஜெயிச்சிருக்காரு. டெல்லிக்கும் போயிருக்காரு எம்பி ஆகி. உங்களுடைய மு க ஸ்டாலின் எம்பி ஆகலையே, போட்டியே இடலையே அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் சொல்ல, கிடையாது கிடையாது, எங்களுடைய எம்கேஎஸ் முதல் முறையாக நேரடியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சென்னை மேயர் ஆகியிருக்காரு 1996 2002. உங்களுடைய பழனிசாமி மேயர் ஆகலையே அப்படின்னு இவங்க பதிலடி கொடுக்குறாங்க. இப்படியாக இரண்டு தரப்பினரும் காரசாரமாக விவாதிச்சுட்டு இருக்காங்க. அமைச்சர் பதவி அப்படின்னு பார்த்தோம்னா, 2006 to 2011 உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இறுதி கட்டத்தில் துணை முதல்வராகவும் இருந்திருக்காரு மு க ஸ்டாலின்.
எடப்பாடிக்கு பழனிசாமியோ 2011 16 வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை இதில் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு. அப்புறம் 2016 பிறகு அதே நெடுஞ்சாலைத்துறை சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் பொதுப்பணித்துறையுடைய அமைச்சராகவும் இருந்தார். அதன் பிறகுதான் 2017 முதலமைச்சராகவும் விஸ்வரூபம் எடுத்தார் எடப்பாடி க பழனிசாமி. இப்படியாக கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து இப்போ இருக்கிற கரண்ட்டு நிகழ்காலம் கலர்ஃபுல் காலம் 2021 திரும்புவோம். 2021 எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு தீயா வளம் வர தொடங்கியிருக்காங்க. இதில் தான் இவங்க ரெண்டு பேருமே போட்டியிடறதுக்காக அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் சில முக்கியமான பிட்ஸை நம்ம பார்க்கலாங்க. முக்கியமான சுவாரஸ்யமும் இருக்குது அதில். என்ன அப்படின்னா, இவருக்கு எம்கே ஸ்டாலினுக்கு கடனே கிடையாதாமாங்க. பாருங்கள், செழிப்பாக இருக்கார் போல். ஆனால் இபிஎஸ் அவர்களுக்கோ 15 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு தன்னுடைய அஃபிடவிட்டில் தாக்கல் செஞ்சுருக்காரு. ஒருவேளை அவர் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுருவார் அப்படின்னு நினச்சி அதுக்காக காத்துட்டு இருந்திருப்பாரோ. சரி, அடுத்து பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்களுக்கு 788724 ரூபாய். இவ்வளோதாங்க அவர் சம்பாதிக்கிறாரு. இதுதான் அவர் தாக்கல் செஞ்சுருக்காரு, நம்புவோமாக. அதுவே எம்கே ஸ்டாலின் பார்த்தோம்னா இவரோட கொஞ்சம் அதிகங்க, 2,78,78,120 ரூபாய். ரெண்டு பேரும் இவ்வளோதாங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதுதாங்க ரெண்டு பேருமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தாக்கல் செஞ்சுருக்கிற தகவல்கள். அதனால் அதையே எடுத்துப்போம். ஆனால் பாருங்கள், களத்தில் எதிரும் புதிருமாக பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிற இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே ஒரு ஒற்றுமை இருக்குங்க. என்னென்னா, ரெண்டு பேருக்கிட்டையுமே சொந்தமாக ஒரு வாகனம் கூட, கார் கூட இல்லையாமாமா. பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. இல்லை இல்லை, கஷ்டம்லாம் கிடையாது, எங்களுடைய தொண்டர்களே நாங்கள் போக வர எல்லாத்துக்குமே கார் கொடுத்துருவாங்க, வாகனம் கொடுத்துருவாங்க, நாங்கள் அவங்கள குடும்பமாக பார்க்குறோன்னு நினச்சிருப்பாங்களோ. சரி, நம்ம இங்கேருந்து அடுத்த செக்மெண்ட்குள்ளார போவோங்க. வழக்குகள், இந்த ரெண்டு பேர் மீதுமே இந்த தேர்தலில் எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லை அப்படிங்கிறது தான் தகவல். ஆனால் கருப்பு வெள்ளை காலத்தில், தொடக்க காலத்தில் இபிஎஸ் மேலே பங்காளி சண்டையை ஒட்டி ஒரு வழக்கும் இருந்தது. அது பார்த்தோம்னா எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துதுன்னா, அதன் பிறகு நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் இபிஎஸும் தோல்வியடைகிறாரு. மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 1976 மிசாவில் ஓராண்டு சிறை தண்டனையும் அவர் அனுபவிச்சிருக்காரு. அந்த மிசா சிறைவாசம் தான் இன்றைக்கும் மு க ஸ்டாலினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டது அப்படின்னும் அவங்களுடைய உடன்பிறப்புகள் உற்சாகமாகவே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த 4 ஆண்டில் ஆட்சியில் என்ன சாதனையை புரிஞ்சாரு இபிஎஸ், இந்த கேள்வியை அவருக்கு நெருக்கமானவர்கள்ட்ட முன் வச்சோம். நாம் பார்த்த வரைக்குமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, இது ஒரு நல்ல விஷயந்தாங்க. இதில் 435 மாணவ செல்வங்கள் பலன் பெற்றாங்க அப்படின்னும் ஒரு தகவல் இருக்குது. சரி, இதற்கு அடுத்து பார்த்தோம்னா பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்கவே ஏரி குளங்கள் பெரிய அளவில் தூர்வாரப்பட்டிருக்கு. இந்த குடிமராமரத்து பணிகள் பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு சிறப்பான விஷயமாக அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார், அது ஒரு சிறப்பான விஷயம். இதன் தொடர்ச்சியாக கடன் தள்ளுபடியெலாம், நகை கடன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன், இப்படி பலவற்றையும் தள்ளுபடி செஞ்சுருக்காரு. இதெல்லாம் ஏழைகளுக்கு ஒரு செழிப்பான விஷயந்தானே அப்படின்னு ஸ்லாகித்து பேசிக்கிறாங்க அதிமுகவுடைய ஆதரவாளர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்டார், பீலா ராஜேஷை திடீர்னு மாற்றி அந்த இடத்துக்கு சுகாதாரத்துறை செயலராக ஜே ராதாகிருஷ்ணன் அவரை கொண்டு வந்தாங்க, அவரும் சிறப்பாக செயல்பட்டார் இல்லையா. அப்போ பெரிய அளவில் பாதிப்புகள் இங்கே குறைக்கப்பட்டிருக்குல்ல அப்படின்னு ரொம்ப பெருமிதமாகவே பேசிக்கிறாங்க அதிமுகவினர். ஆனால் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்துடைய அந்த சங்கத்தினர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா காலத்தில் அரசு பணியின் போது இறந்தால் 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் எடப்பாடி க பழனிசாமி அறிவித்தார். ஆனால் 439 பேர் இறந்திருக்காங்க, முதல்வர் அறிவித்தபடி இது வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் வந்து சேரலை, எங்கள் பாஸ் யார்கிட்ட பாஸ் நாங்கள் போய் கேட்கறது அப்படின்னு அந்த ஒன்றியத்தினர் தங்களுடைய குமுறல்களையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சரி, இதிலிருந்து அப்படியே நம்ம எடப்பாடி க பழனிசாமி எங்கெல்லாம் சறுக்குனார் இந்த 4 ஆண்டில் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள் போராட்டம் நடந்தது இல்லையா, அதில் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க துப்பாக்கி சூட்டால். இது மிகப்பெரிய ஒரு துயரம்ங்க.
அடுத்து போகிற இடம்லாம் விவசாயி விவசாயின்னு சொல்கிறாரு. ஆனால் எட்டு வழி சாலை அமைக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தார். இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நீட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டது. நீட்டில் பார்த்தோம்னா அனிதா போன்றவங்க தற்கொலை செஞ்சாங்க. நீட்டு ஒரு பெரிய ஒரு விமர்சனமாகவும் அதிமுக மேலே இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் ஹைட்ரோ கார்பன், கதிராமங்கலத்தில் மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நிகழ்த்தினாங்க. அவர்கள் மீது காவல்துறை வைத்து மிக கடுமையான தடியடியெல்லாம் நடத்தப்பட்டது. இறுதியாக பார்த்தோம்னா இந்த கரோனா காலத்திலேயே சாத்தான் குளத்தில் இருவர் லாக்கப்லேயே எப்படி கடுமையாக அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அதன் பிறகு அவங்க ரெண்டு பேருமே இறந்தாங்க. இப்படி எடப்பாடி அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள். இதுக்கெல்லாம் என்ன பாச பதில் இருக்குது? அதிமுகவினர் தான் கேட்கணும். சரி, அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எடப்பாடி அரசின் மீது பல்வேறு ஊழல் புகார்களை எதிர்க்கட்சியினர் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு டெண்டர்கள் உள்ளிட்ட கான்ட்ராக்ட் இது போன்ற விஷயங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னும், பல துறைகள்லேயும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னும் கவர்னர்கிட்டயே போய் மனு கொடுத்தாங்க, புகார் பட்டியலை வாசித்தாங்க திமுகவினர். ஆனால் இப்படியான சர்க்கிள்கள் எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் கிட்ட கிடையாது. அவர் தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகள்லேயும் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்துக்குள்ளாரையும் பல்வேறு மக்கள் சார்ந்த குரல்களை எழுப்பினார். அதன் பிறகு வெளியிலையும் தொடர்ந்து மக்களுக்கான பல்வேறு போராட்டங்களை கட்டமைச்சார். பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான இங்கே திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறதாகட்டும், தமிழ் தமிழருங்கிற அரசியலை தூக்கி பிடிக்கிறதாகட்டும், இப்படி பலவற்றையும் எங்களுடைய மு க ஸ்டாலின் செஞ்சிருக்காரு அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகளும் உஷ்ணத்தோடும் உற்சாகத்தோடும் தங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மு க ஸ்டாலினும் சறுக்கியிருக்காரு இல்லை, அவங்களுடைய திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, குண்டாயிசம், ரவுடிசம்னு பல்வேறு புகார்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற இந்த 10 ஆண்டு காலத்துலேயும் கூட பார்த்தோம்னா, இப்போ கூட சமீபத்தில் போயிட்டு ஹோட்டல் கடையில் போயிட்டு அங்கே இருக்கிற ஊழியர்களை தாக்குறதாகட்டும், இப்படி பல தாக்குதல் சம்பவங்கள்லாம் திமுகவினர் நிகழ்த்தியிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இன்னமும் குண்டாயிசம் குறைஞ்ச பாடு கிடையாது அப்படின்னு தொடர்ந்து திமுக மீதான விமர்சனங்களை முன் வச்சிட்ருக்காங்க அதிமுகவினரும் சமூக ஆர்வலர்களும். இது மட்டும் இல்லாமல் வாரிசு அரசியல் இன்றைக்கும் திமுகவில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலையும் கூட சுமார் 17 பேர் வாரிசுகள் வந்து சீட் வாங்கியிருக்காங்க திமுகவில். அவங்களுடைய கூட்டணி கட்சியில் பார்த்தோம்னா 25 தொகுதியில் காங்கிரஸில் மட்டும் 6 வாரிசுகளுக்கு சீட் கிடைச்சிருக்கு. ஆனால் அதிமுகவில் ஒருவர் கூட வாரிசாக இந்த தேர்தலில் வந்துட்டு குடும்ப அரசியல் செய்கிறவங்களாக சீட் வாங்க கிடையாது. இந்த இடத்துலருந்தே புரிஞ்சுக்கோங்க, அதிமுகவில் ஒரு எளியவரும் அரியணை ஏறலாம், ஆனால் திமுகவில் அவங்களுடைய வாரிசாக இருந்தால் மட்டும்தாங்க முடியும் அப்படிங்கிறாங்க விமர்சன பார்வையோடு அதிமுகவினர் கூடுதல் உற்சாகத்தோடு. இபிஎஸ் வெர்சஸ் எம்கேஎஸ் போர், 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 3 அஸ்திரங்கள். இந்த போர் சாப்டரில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பேருமே தீயாக மாறி மாறி அட்டாக் செஞ்சு பரப்புரையில் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய அளவில் கூட்டம் சேருதுங்க. இதில் 2 பேருடைய பரப்புரையை பார்த்தோம்னா, முதலாவதாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், அதை வச்சு 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜேவுடைய மரணத்துக்கு காரணமாக திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசுகிறாரு. இதற்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பதிலடி பார்த்தோம்னா, அதிமுக ஆறுமுகசாமி ஆணையம்லாம் போட்டிங்க ஜேவுடைய மரணத்தை விசாரிக்கிறதுக்காக, அந்த ஆணையம் இப்போ என்னாச்சு, அதில் ஆஜராகாமலே இருந்தாரே ஓபிஎஸ் அப்படின்னு தீவிரமாக அதிமுக அரசு அட்டாக் செஞ்சு பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இமேஜை உடைக்கும் அந்த பரப்புரை. இபிஎஸ் எப்படி முதல்வர் ஆனார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அவர் ஊர்ந்து போய் தான் உலகத்தில் முதல்ல ஒருத்தர் முதல்வர் ஆனார் அப்படின்னு இபிஎஸ்ஐ கடுமையாக சாடி மு க ஸ்டாலின் பேச, ஏங்க நான் என்ன பாம்பா பள்ளியா, மனுஷங்க எனக்கு கால் இருக்குது, நடந்து போய் தான் நான் வந்து முதல்வர் ஆனேன் அப்படின்னு இபிஎஸ் தரப்பு மு க ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்தாங்க. மேலும் இன்னமும் துண்டிச்சிட்டு வச்சுட்டு தான் மு க ஸ்டாலின் பேசுகிறாரு, சொந்தமாக அவர் சிந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கடும் விமர்சனங்களையும் இபிஎஸ் அவர்கள் முன் வச்சிட்ருக்காரு. இப்படி இரு தரப்பினருமே ஒருவரை ஒருவர் ரெண்டு பேருக்குமான அந்த இமேஜை உடைக்கிற மாதிரி தங்களுடைய பரப்புரையை முன் வைக்கிறாங்க. இந்த இமேஜை உடைக்கிறதன் மூலமாக தன்னுடைய தலைமைத்துவத்தை நிரூபிச்சுக்கலாம் அப்படின்னு இருவருமே முடிவு செஞ்சு தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் பற்றியும் நிறைய ட்ரோல் செய்வதற்கான மெட்டீரியல்ஸை தனியாகவே அவங்கவுங்களுடைய ஐடி விங்குங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தோம்னா முக்கியமாக கூட்டணி கட்சியை வச்சுங்க, கூட்டணி கட்சியை வச்சு இருவருமே மாறி மாறியே விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க.
அதில் மு க ஸ்டாலின் பேசுகிறப்ப இங்கே ராயபுரத்தில் பேசுகிறப்ப டெல்லிக்கு நம்முடைய தமிழ்நாட்டை அடமானம் வச்சுட்டாரு இபிஎஸ், இது வந்து ஒரு சரியான அரசே கிடையாது, அடிமை அரசு, வரலாற்றின் கரும்புள்ளி தான் இபிஎஸ் அப்படின்னு கடுமையாக சாடி பேசினார். உடனடியாக தருமபுரியில் இபிஎஸ் அவர்கள் கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா, மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே ஓரணியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க. பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பாஜகவோட இணைச்சி எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் திருப்பிக்கிறதுக்காக மு க ஸ்டாலின் முயற்சி செய்ய, இல்லை நாங்கள் நல்லோருக்கான கூட்டணி அப்படின்னு அதையே தன் பக்கம் சாதகமாக மாற்றிக்கிறதுக்காகவும் இபிஎஸும் இப்படி இருவருமே மாறி மாறி தீயாக பரப்புரையில் வளம் வந்துட்ருக்காங்க. இந்த மூன்று அஸ்திரங்களை தான் இருவருமே மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி சென்டிமெண்ட், இமேஜ் பில்டப், தலைமைத்துவ பில்டப் அப்படின்னு கட்டமைச்சிருக்காங்க தங்களுடைய பரப்புரையை. இதுக்கடுத்து இருவருமே திடீர்னு வீதியில் நடந்து போகிறாங்க, திடீர்னு அங்கே இருக்கிற கூலி தொழிலாளிகளை சந்தித்து கை கொடுக்குறாங்க, கட்டி அணைக்கிறாங்க, ரோட்டோர கடையில் போயிட்டு தேநீர் குடிக்கிறாங்க, அப்புறம் எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அங்கே இருக்கிற பெண்மணிகள்கிட்ட பேசிக்கிறாங்க, அப்புறம் குழந்தைய வாண்டடாக வாங்கி கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாங்க, அழுதெல்லாம் ஜு 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 அப்படின்னு சிரிப்பு காட்டுறாங்க. ஏன் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்போ தான் தெரியுதுங்களா? இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தப்பவும் சரி, இல்லை எதிர்கட்சியில் இருந்தப்பவும் சரி, மக்களை நீங்கள் எத்தனை முறை தேடி போய் பார்த்துருந்துருக்கீங்க? அப்போல்லாம் வராத அக்கறை, தேர்தல் நெருங்கின ஒன்றை மட்டும் மக்களை போய் சந்திக்கிறது, கட்டி அணைக்கிறது, எங்கே பாஸ் என்ன போங்க நீங்கள் அப்படின்னு மக்களே பல இடங்களில் சொல்வதையும் இந்த தேர்தல் காலத்தில் நம்மளால் உணர முடியுது. எப்படியான போர்கள் இருந்தாலும் அந்த போரில் வெல்ல இரண்டு தரப்பினருமே மாறி மாறி வைட்டமின் பாவை ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க. தேர்தல் நெருங்குறப்ப வைட்டமின் பா ஊட்டச்சத்து பல இடங்களில் வளம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னும் களத்திலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எந்த போர்கள் இருந்தாலும் அது உண்மையிலேயே மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அசலான போராக இருந்தால் அந்த போர்க்களத்தில் இருக்கிற போராளிகளை நிச்சயமாக மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் வரலாறும் கூட. இந்த வரலாற்றை இந்த இரண்டு நாயகர்களும் புரிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியில் பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.